வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியேறும். இது மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை. இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாத மூலிகையும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இலை ஒட்டி மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். இலை ஒட்டினா இந்த இலைகளை கிள்ளிட்டு வச்சாலும் அப்படியே ஒட்டிக்கும். மிகவும் அதிசயமான ஒரு மூலிகை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சதை ஒட்டி மூலிகை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ இது இலை ஒட்டி மூலிகைன்னு தான் சொல்கிறோம். இதனுடைய இலைகளை கிள்ளிட்டு இந்த மூலிகையினுடைய இலையை வந்து கிள்ளிட்டு நம்ம ஒட்டினோம்னா ஒட்டிக்கும். இதை எப்படி ஒட்டுறதுன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையை கிள்ளிட்டு இதை ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இலைய கிள்ளிட்டோம். இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். அது இன்னமும் நல்லா வச்சு நம்ம விட்டோம்னாலும் நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். இந்த அளவுக்கு இது வந்து இலை ஒட்டக்கூடியது. இது வந்து மாந்திரிக சம்பந்தமான தொழில்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாச்சும் பிரிஞ்சவங்க வந்து ஒன்று சேர்த்துக்காக இந்த மூலிகை வந்து பயன்படுத்துகிறாங்க. வச்சோடனே ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா தடையுமே இல்லாத அளவுக்கு ஒட்டிக்கிட்டோம். இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த இலை ஒட்டி, அதாச்சும் சதை ஒட்டி மூலிகைனும் இதுக்கு பேர். அதாச்சும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்கள ஒன்று சேர்ப்பதற்கு இந்த மூலிகையினுடைய வேர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது எங்கே கிடைச்சாலும் எடுத்து பயன்படுத்திக்கிங்க. இதனுடைய மகத்துவங்கள் இன்னமும் அதிகம். ஏன்னா இது போன்று வந்து நிறைய இலைகள் தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் இது மேலே வந்து சொரசொரப்பு இருக்கும் இந்த தண்டு மேலே. அதனால் இது முழுவதும் மாந்திரிகத்துக்கு மட்டுமே பயன்படுது. மேலும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.